வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். சீனா சமீபத்தில் அவங்களோட டூரிம் பேசின் பகுதியில் 10,000 மீட்டர் அளவுக்கான மிகப்பெரிய ஹோல் ஒன்று தோண்டிட்டு இருக்காங்க. சீனாவில் இதுவரைக்கும் தோண்டப்பட்ட குழிகளிலேயே மிக பெரியதாகவும் உலக அளவில் தோண்டப்பட்ட குழிகளில் 2வது பெரிய குழியாகவும் இது பார்க்கப்படுது. சரி, இப்போ இதுக்கு சீனா இவ்வளோ பெரிய ஒரு ஹோலை போட்டுட்டு இருக்காங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். சீனாவோட டியூரிம் பேசின் பகுதியில் இந்த பகுதி ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்தாமல் இருக்க ஒரு பகுதின்னு பார்க்கப்படுது. இதில் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து சீனாவோட பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்னென்னா, இந்த டியூரிம் பேசின் பகுதியில் 10,000 மீட்டர் அளவுக்கு, அதாவது 10 கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஒரு பெரிய ஹோலை உருவாக்குவது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கோலே. 2021 சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஒரு ஸ்பீச்சில் பூமியோட ஆழத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் பற்றியும் ஆயில் அண்ட் கேஸ் பற்றியும் கண்டறிஞ்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சில் பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் சீனாவில் பெருசாக உபயோகம் இல்லாத இந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற டூரிம் பேசினை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த ஹோலை டிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் பெட்ரோலியம் அண்ட் கேஸ், மினரல்ஸ் மாதிரியான ரிசோர்ஸஸை கண்டுபிடிப்பது தான்னாலும் இதை தாண்டி வேறு சில நோக்கங்களும் இதில் இருப்பதாக குறிப்பிடுறாங்க. நம்ம பூமிக்கு உள்ள என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்குது, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு மாதிரியான இயற்கை பேரிடர்கள் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்ள விஞ்ஞானிகளுக்கு இது உறுதுணையாக இருக்குன்ற மாதிரியும் சில தகவல்களை சொல்றாங்க. இதுவும் உண்மைதான்னாலும் இதோட முக்கியமான நோக்கம் என்னவோ, பூமியோட ஆழமான பகுதிகளில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை கண்டுபிடிப்பதுதான். இந்த ப்ராஜெக்டை 457 நாட்களில், அதாவது 1.5 வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பிளானிங்லாம் நல்லா தான் இருக்கு, பட் இவ்வளோ ஆழத்துக்கு ஒரு பெரிய ஹோலை தோண்டுவது சாதாரண வேலை கிடையாதுன்றதை மட்டும் உறுதியாக சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்திருக்க டைமை விட அதிகமானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரி தோண்டப்படுற ஹோல் இது முதலாவது கிடையாது. இதுக்கு முன்னாடியே உலகத்தோட வேறொரு இடத்துல இதை விட ஆழமான ஒரு ஹோலை தோண்டியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தா ரஷ்யாவில் இது அமைஞ்சிருக்கு. ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, கோலா பெனின்சுலா பகுதியில் ஒரு ஹோலை டிக் பண்ணலான்னு சொல்லிட்டு 1965 பிளான் பண்ணி 1970 இந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட பிளான் ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தோண்டிட்டு நிறுத்துவது கிடையாது, தொடர்ச்சியாக தோண்டிக்கிட்டே இருப்பது தான். ஸோ ரொம்ப பொறுமையாகவே தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 1970 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் மூலமாக 1989 வாக்கில் 12.2 கிலோமீட்டர்ன்ற ஆழம் வரைக்கும் போயிட்டாங்களாம். அதுதான் இப்போ வரைக்கும் மனிதனால ஆர்டிபிஷியலா தோண்டப்பட்ட மிகப்பெரிய ஹோல்னே சொல்லலாம். அதுவும் ஒன்னெல்லாம் இங்க இல்ல, மொத்தமா 5 ஹோல்ஸை இந்த மாதிரி ட்ரில் பண்ணிருக்காங்க. அது உன்னோட ஆழம் மட்டும்தான் 12.2 கிலோமீட்டர். இந்த ஹோலை டிக் பண்ண சமயத்தில் ஒவ்வொரு நியூ லென்த்தை ரீச் பண்ணும்போதும் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. சில முறை இதோட ஆபரேஷன்ஸை நிறுத்திட்டு ஒரு பெரிய டைம் கேப் விட்டு திரும்பவும் இதை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த ட்ரில்லிங் 1995 வாக்கில் நிறுத்தப்பட்டுச்சு. இதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. இந்த டிக்கிங்க்கு தேவைப்படுற ஃபண்டை ஒதுக்குவதில் ஏற்பட்ட பிரச்சனை, அவங்க எதிர்பார்த்ததை விட ஹீட் அந்த ரீஜனில் ரொம்பவே அதிகமாக இருந்ததால தொடர்ந்து அந்த ட்ரில்லிங்கை மேற்கொள்ள முடியாமல் போனதுன்னு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதன் தொடர்ச்சியாக அந்த ப்ராஜெக்டை அப்படியே நிறுத்திட்டாங்க. அண்ட் இது சம்பந்தமான சில கதைகளும் பரவ ஆரம்பிச்சது. அதை பற்றி நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவைதான் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ரொம்ப ஆழமாக ட்ரில் செய்யப்பட்ட, இப்போ 2வதா சீனாவால் ட்ரில் செய்யப்பட்டு இருக்க ஹோல்ஸ் பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.